பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சம்பந்தி, உங்க பொண்ணு என்ன சொல்லிட்டு போறாங்க? அது ஒண்ணும் இல்ல சம்பந்தி, நாம பேசினபடி பொண்ணுக்கு 50 பவுன் நகை, 10 லட்சம் ரொக்கம் எல்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடியா இருக்கு சம்பந்தி. இல்ல, பொண்ணு போட்டிருக்கிற நகையெல்லாம் பார்க்கும் போது பவுன் கம்மியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, அதனாலதான் கேட்டேன். பொதுவா மகாக்கு கழுத்து நிறைய நகை போடுறது பிடிக்காது, அதான் மிச்ச நகையெல்லாம் இந்த பெட்டிக்குள்ள வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. எங்க திறந்து காட்டுங்க பாப்போம். சரிங்க சரிங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அந்த பணம் இதோ காட்டுறேன். 10 லட்சம் சரியா இருக்கும்ல? 10 லட்சம் இருக்கு. சரி சரி சரி, முடிவீங்க முடிவீங்க, பத்திரங்க, பத்திரமா வச்சுக்கங்க. நாங்க நகையும் பத்திரம், பத்திரமா வச்சுக்கோங்க. வாங்க வாங்க போலாம். கோகிலா, இந்த மரத்துல என்ன ஒரே தொட்டிலா இருக்கு? அது உனக்கு இப்ப தெரிய வேண்டாம், தெரிய வேண்டிய நேரத்துல தெரியும். நீ சொல்லலனா என்ன? எனக்கு அம்மா சொல்லுவாங்க. சரி சரி. ஏண்டி பூஜையில எல்லாமே இங்க என்ன பண்றீங்க? மா, பூஜையில வந்து நாங்க என்னமா பண்ண போறோம்? ஏண்டி இது ரெண்டுத்தையும் கையில வச்சுக்கிட்டு நான் மத்த வேலையை பாப்பேனா இல்ல இதை தூக்கிக்கிட்டு சுமப்பேனா? இந்தா நீ பெட்டியாவது குடி. குடு. அங்க மேடையில எல்லாரும் வரப்போறாங்க, சீக்கிரம் வந்து சேருங்க. சரியா? சரிமா. கட்டிட்டியா? என்னடி நீ வர, உங்க அக்கா எங்க? அவ ஃப்ரெண்ட கூட்டிட்டு வர போயிருக்காமா? சரி சரி, இந்த பெட்டி பத்திரம் சரியா? அம்மா நான் பாக்க சொன்னேன் இருக்கு, நான் பார்த்தேன், 10 லட்சம் பணமும் நகையும் பத்திரமா இருக்கு. கோகிலா, நம்மளோட மத்த ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல? ஆமா நிலு, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, எல்லாரும் ஊர்ல இருக்காங்க. சரி சரி, நீ ஃபீல் பண்ணாத, நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் பண்ணலாம். சரி வா, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்து குரூப்ல போடலாம், எல்லாருமே ஷாக் ஆகட்டும். என்னடி இப்படி வேர்த்து கொட்டுது, டென்ஷனா இருக்கியா? பின்ன இருக்காதா? எதுக்குடி டென்ஷன், மாப்பிள்ள சூப்பர் கேரக்டரா இருக்காரு, எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு, ரிலாக்ஸா இருடி. அது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா சடனா எனக்கு இன்னைக்கு கல்யாணங்கிற ஃபீல் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. ஓ, அப்ப இது ஹாப்பியான டென்ஷனா? அப்போ படபடப்பா என்ன, படபடப்பா கூட இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. மகா, உன் ஆளு உன்னை பார்வையிலே பிச்சு தின்னுடுவார் போல இருக்கே.
என்னடி சொல்ற? அங்க பாரு. ரொமான்டிக்கான ஆளாதான் இருப்பாரு போல இருக்கே. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணமே நடக்க போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணாதான் என்ன? பேசாம ரெடி, அவர் காதல விழுந்துட்டு போகுது. நடக்கிறத தானே சொல்றேன். கொஞ்சம் இருங்கம்மா, நான் சொல்றேன். சரி சரி. மட்டும் தனியா விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க ஜாலியா இருக்கீங்களா? ஹே, நீ அகில தான, எவ்வளவு நாள் ஆச்சு உன்ன பார்த்து. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? பாத்தியா, சாரியில பார்த்த உடனே என்ன அக்கான்னு சொல்ற பாத்தியா? நான் கோகிலாவை விட ஒரு வயசு சின்ன பொண்ணுதான். என்ன? சரி வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். நீங்களாச்சும் கூப்பிட்டீங்களே. இவன் என்ன பெட்டி தூக்க விட்டுட்டு இவ மட்டும் கோயில ஜாலியா சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா? ஆமா, என்னமோ பெருசா அப்படியே மூட்டை தூக்கிட்ட பாரு. ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரெண்டு கூட ஜாலியா இருந்தா உனக்கு பொறுக்காதே? ஆமா, உனக்கு மட்டும் பொறுக்குதா? அப்படியே இப்ப நான் ஒரு என்னடி கேட்டேன், ஒரு நீ ஹெல்ப் பண்ணி பண்ண சொன்னா மணிக்கு நீ பண்ண மாட்டியா? போடி, நான் என்ன பண்ண? ஹே, இருங்க இருங்க இருங்க, ஏன் சண்டை போட்டுக்கறீங்க? வாங்க, நம்ம மூணு பேரும் சேர்ந்தே செல்ஃபி எடுத்துக்கலாம். இந்த செல்ஃபி நல்லா இருக்குல்ல? ரொம்ப டார்க்கா இருக்க மாதிரி இருக்குல்ல? முன்னாடி போவோமா? சன்லைட்ல எடுப்போம். சரி வா.